இப்போ படம் வந்து கேஜிஎஃப் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, யாரும் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்லை, ஆக்ஷன் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு காஸ்டியூம் பொறுத்த வரையும் ரொம்பலாம் அவ்வளோலாம் செலவு பண்ணலாம் தெரியல, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. வேற எதெல்லாம் ப்ரோ ப்ரோ ஸ்டோரி எதுவும் கனெக்ட் ஆகல, பாதி இன்டர்வெல்க்கு அப்புறமா எதுவும் அவ்வளோன்னு செட் ஆகல ப்ரோ. ப்ரோ பிரபாஸோட ஆக்டிங் கேஜிஎஃப்ல நல்லா இருக்கு, பாகுபலியெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதுலயும் நல்லா இருக்கு. அவங்க வந்து சும்மா வந்துட்டு போனாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. வேற பக்கத்துல ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை, கம்மி அவ்வளோதான் சொல்ல போனா. பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா சன் டிவிலோ கே டிவிலோ போடுவாங்க, பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல ப்ரோ, கொஞ்சம் நடக்குமானே தெரியல. அந்த பீரியட் தப்பா காமிச்சதுனால ரொம்ப தப்பா போயிடுச்சு. பயங்கரமா காமிக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. 2017 காமிக்கிற மாதிரி காமிக்கிறான்னு நினைக்கிறேன், ஆனா அது இன்னமும் சுத்தமா கனெக்ட் ஆகல. இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு நம்ம கனெக்ட் ஆகல. பிரபாஸுக்குலாம் ஆக்டிங் கிடையாது, அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவ்வளவுதான், சும்மா சண்டைக்கு குளோரிஃபை பண்ணி அவ்வளவுதான். பிருத்விராஜ் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. இது அம்மா சென்டிமெண்ட் லைட்டா இருக்குது, ஆனா அது சுத்தமா ஒட்ட ஒர்க் அவுட் ஆகல. ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவும் நமக்கு செட் ஆகல. அந்த வேஸ்ட் ஸ்ருத்யாஸ் தான் இந்த படத்தோட திருஷ்டியே, ஏன் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஏதோ ஹீரோயின் கிடைக்காம போட்டாங்களா இல்ல பட்ஜெட்டுக்காக போட்டாங்களான்னு தெரியல, சுத்தமா செட் ஆகல. பில்டப் தான். இந்த நடுவில் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு காலி சீன் வரும், அந்த சீன்லாம் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்மையா. அந்த மேக்கிங்க்கு ஒர்த் ப்ரோ, மேக்கிங் பயங்கரமா பண்றாங்க, அந்த பில்டப் எல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க, ஹை பாயிண்ட்ஸ் செம்மையா கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து ஓவராலா படத்தோட நம்ம பாக்குறப்ப கனெக்ட் ஆகல நம்மளுக்கு. அதுதான் மத்தபடி, ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இந்த படம் அது அது கொடுத்த ஹிட் கொடுக்குமான்னு தெரியல. கண்டிப்பா ஆமா, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, உக்கிரம் மாரி தான் அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. பட் ரொம்ப இல்ல, நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியாச்சு அந்த அளவுக்கு இல்ல. படம் வந்து ஓகே தான் ப்ரோதர், ஒன்னும் இல்ல, கேஜிஎஃப் மாதிரியே தான், அதே தான் அங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் இதுலயும் சொல்லி அப்படியே கதை எடுத்துக்கிறாங்க, அப்படியே பட்டிட்டீங்கலாம் பார்த்துதான் இருக்காங்க. ஏமாத்திட்டாங்க எங்களை, ஏன்னா ராக்கி பாய் எல்லாம் வருவார், தேங்க்ஸ் டு ராக்கி பாயின்னு போட்டிருந்தாங்க. சரி, காமிப்பார் கடைசியிலையும் காட்டவே இல்லை, செகண்ட் பார்ட் லீவிங் மட்டும் கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாவே லைட்டா ஒரு 10 நிமிஷம் தூங்குற மாதிரி இருந்தது. மிச்சமெல்லாம் படம் ஓகே தான். நம்ம என்ன நினைச்சோம், கேஜிஎஃப் மாதிரி தானே, கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்கல, கேஜிஎஃப் மாதிரியே அப்படியே எடுத்துக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி எடுத்துக்கிறாங்க. படத்தில் எல்லாரும் நடிச்சிருந்தாலும் மெயின் காரணம் யாருன்னா மியூசிக் டைரக்டர் மட்டும்தான், ரவி மட்டும்தான்.
அவர் இல்லனா படம் குப்பை தானே. ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் ஆ பாப்போம் பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக் டைரக்டர் கோசம் படத்துக்கு போகலாம், அந்த மியூசிக் மட்டும் தான் வைப்பே தவிர மிச்சபடிலாம் படம்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். நம்மளோட ஆரோதில் பச்சிருக்கீங்களா, 90 கிட்ஸ் இருந்தால் கேளுங்களேன், ஆரோதில் பச்சிருப்பாங்க, அதைத்தான் வரலாறு தேய்ச்சிக்கிறாங்க, படமாக தேய்ச்சிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுண்ணா. எப்படி நம்ம பாகுபலியில் இதை வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம சோசியல் சயின்ஸ் பற்றி தான் தேய்ச்சிக்கிறாங்க. நானா என்னடா இதெல்லாம் சின்ன வயசில் பச்சை மாதிரி இதேன்னு சொல்லி தூங்கிட்டேன் செகண்ட் ஹாஃப்லலாம், ரொம்ப வெறுப்பேற்றினாங்க செகண்ட் ஹாஃபில். ஆனால் கிளைமேக்ஸ் ஓரளவு அது அப்படியே மேட்ச் பண்ணிட்டான் லியோ மாதிரி. சுயில சுரியாசன் தான் ப்ரோ லீடு. நம்ம கேஜிஎஃப்ல ப்ரெஸ் அந்த ப்ரெஸ் ஆர்டிஸ்ட் வருவாங்கல்ல அவங்க தான் கதை கேட்பாங்க, அதே மாதிரி வந்து சுரியாசன் கேட்டுருப்பாங்க கதை, அவ்வளோதான். மிச்சபதிலாம் வேற ஒன்றும் கிடையாது. என்ன சுரியாசன் தான் கேரக்டர், அவங்க தான் அந்த கதையை கொண்டு வருவாங்க. என்ன நான் ஏன் இவர் இவருமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படின்னா இப்போ அழுக்கு கோவம் வந்து அப்படி அடிப்பார். அதே மாதிரி ஒரே ஆள் ஒரு நச்சல்ஸோட அந்த இடத்த காலி பண்ணுவார் மொத்த பேரையும், அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இதை நம்ம தமிழால் பண்ணி தான் நிஜமாக சொல்கிறேன், எல்லாருமே கலாய்ச்சிருப்பாங்க, ஓப்பனாக சொல்கிறேன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பணத்தான் நிச்சயம் நம்மளே கலாய்ப்போம். ஏன் அட்லியே கலாய்க்கல, எல்லாருமே கலாய்ப்பாங்க. இந்த படத்தை தமிழில் தந்தால் நிஜமாக நேற்றுக்கு இந்த படம் வந்து சொல்லி பார்த்தோமா குப்பன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் இப்போ தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்கள் என்ன பாருங்களேன், இதே தமிழ் ஆக்டர் ஏதாவது எத்தா தமிழ் டேரக்டர் யார் எடுத்தாலும் சரி குப்பன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஒருவேளை இதில் விஜய் ஆதித்யா நடிச்சா கூட கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக கிண்டல் பண்ணிப்பாங்க. யார் நச்சு இப்போ நான் விஜய் நச்சுக்கிறதா, அஜித் சார் நச்சிருந்தாலும் சரி இல்லை விஜய் நச்சிருந்தாலும் சரி இந்த படத்தில் நம்ம சொல்லிப்பாங்க என்னது இது ஒரு ஆள் போய் 50 பேர் அடிக்கிறாரு அப்படின்னு பச்சையாக புளியிருப்பாங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நான் அப்படியே புளியிருப்பாங்க. ஏன் தெரியுமா, தமிழ் ஆக்டர் வந்து தமிழில் தான் இது பண்ணுவாங்க. அவன் எடுக்கிற அவன் படத்தை போய் நாங்கள் வந்து பார்க்குறோம் சரி நல்லா இருக்கும்னு பார்த்தா திருப்பி கேஜிஎஃப்பையே அப்படியே மாடுலேஷன் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிறாங்க படத்தை, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பாவம் தான், பட் இருந்தாலும் ப்ரொடியூசர்னு ஒருத்தர்ல நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கணும்ல. நம்மளாம் அட்லியே மாதிரிலாம் இவெல்லாம் கை ஊற்ற முடியுமா? இன்னும் இதே அட்லி எத்தான் இன்னைக்கு எவ்வளோ பேர் கை சொல்லியிருப்பாங்க, 60 படம் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் தமிழ் படத்தில் பார்த்து ஓப்பனாக சொல்லிட்டேன், என்ன படம் சொல்லிட்டேன்னா நம்ம விஜயகாந்த் மருது படம் பார்த்துக்கிறீங்களா? அந்த படம் தான் பிரதர், வேற எந்த படமும் இல்லை மருது. அதான் ஊர் மக்களை இது பண்ணுவாங்க சண்டை வலிப்பாரு விஜயகாந்த் படி பார்த்தியுமா, அதே மாதிரி தான் பிரபாஸ். நான் அப்படியே நினச்சேன் அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சோண்டு இது பட்டிலாம் பார்த்து நல்லா தேய்ச்சிக்கிறாங்கண்ணா, இது சொன்னா நம்மள என்ன சொல்லுவானுங்க ஐயே ரசிக்க தெரியாதுன்னு. நிஜமா மனசுல வச்சிருந்தேன் நான், என்னடா இது சின்ன வயசுல பார்த்த பண்ணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொடுத்த காசுக்கு ஏதோ ஏசில ரவி கோசம் பார்க்கலாம், மியூசிக் டைரக்டர் கோசம் படத்தை பார்க்கலாம். அந்த ஆள் தான் தூக்கி நிறுத்திக்கிறார், கைகாலெல்லாம் ஆடுது சீட்டில் மட்டும் அச்சு தள்ளுறாங்க, காது கீதுறான் மியூசிக்ல, அது மட்டும் தானே ஹைலைட்டே படத்துல. அம்மா சென்டிமெண்ட் இல்லைண்ணா இந்த படத்துல, இருந்தா சொல்ல மாட்டேன் அம்மா செஞ்சு இருக்குது உரத்துல. அம்மா அதுல சொல்லுவாங்களே எங்க அம்மா வருவாங்க, இது அதுல அம்மா செத்துட்டு இருப்பாங்க, இதுல அம்மா கூட இருப்பாங்க, அவ்வளவுதான் பிரதர் வித்தியாசமே, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க பிரச்சனை இவர் போய் நிப்பாரு, அவ்வளவுதான் வித்தியாசமே. போதுனா எத்தனை படமா, பாகுபலி, கேஜிஎஃப், அப்புறம் அவெஞ்சர்ஸ், இங்கிலீஷ் படம் நிறைய பார்த்து இதுலாம் இருந்தது. இப்போ இவங்க ஒரு படம் வந்து தெரியுமாண்ணா, எக்ஸ்பாண்டபிள் 3 சொல்லிட்டு ஒரு படம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப அந்த ஃபைட் சீன்லாம் வருது இதுல, அந்த லாரி கவுருது நிறைய அவ்வளோ ராரி உள்ள வந்து கீழே வந்து கூட அடிப்படல சுதிகாசன்லாம் பாத்துங்களேன். படம் சொல்லிட்டேன், கதையா சொல்லிட்டேன் பிரதர், தமிழ் விஜயகாந்த் படம் ரிமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க போய் பாருங்க. மருந்து படம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, கேஜ் அளவு இல்ல, ஏதோ ஒரு பரவாயில்ல. இந்த பைட்ல ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி ஃபுல்லாக சவுண்டாக தான் இருக்குது, மியூசிக் இருக்குல்ல அவர் ரவி பஷர்னு நினைக்கிறேன், கேஜிஎஃப்ல கூட அந்த சென்டிமெண்ட் மியூசிக் எல்லாம் செட் ஆயிடுச்சு. இதில் அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது, எதோ இந்த இரும்பு பாட்டில் அந்த சவுண்டாக மியூசிக் மட்டும் படம் பரவாயில்ல. அதான் மியூசிக் தான் சவுண்டே ஃபுல்லாக பில்டப் தான், ஃபுல்லாக பில்டப், வார்த்தைக்கு வார்த்தை பில்டப் ப்ரோ, இப்பயும் பில்டப் வச்சு தான் முடிச்சுறாங்க, டூவில் தான் தெரியும். சும்மா தான் படம் ஏன் பிடிக்கும், ஸ்டோரி நல்லா இருக்கும் பெருசாவே இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா இருந்தது, ரொம்ப போட்டியா
கொஞ்சம் மாஸ்க் மாஸ்க் இங்கே அதிகமாக பற்றி இல்ல பில்ட் அப் பண்ற சீன் ரொம்ப கெடுத்துச்சிருக்கு அப்படின்றாங்க. அதான் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பில்ட் அப் இருந்துச்சு. அதான் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் லாக் வர மாதிரி ஃபீல் இருந்துச்சு. லாக் இருக்கு லாக் இருக்கு. ராக்கி பாய் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல பிரபாஸ் கிட்ட. பரவாயில்ல படம் பட் ஃபைட் சீன் ரொம்ப ஓவரா இருக்கு. இல்ல 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 மீட்டர் அது கரெக்டா இருக்கு. படம் ரொம்ப பில்ட் அப் இருக்கு. கேஜிஎஃப் அப்படி தான் இருக்கு படம். அந்த அளவுக்கு திசை தெரியல. பரவாயில்ல அப்படிலாம் இல்ல அந்த அளவு இல்ல கேஜிஎஃப் அளவுக்கு.